Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டா சிம்பிளா நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப டைம் ஆகாது, இந்த மெத்தட்ல செஞ்சீங்கனா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதல 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம், லைட்டா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்க போறேன். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் கறி நல்லா சீக்கிரம் வேகும் இல்லையா. சில டைம் வந்து கொஞ்சம் பெரிய ஆட்டுக்கறி அப்படின்னாலுமே நமக்கு சீக்கிரம் வேகாது. நம்ம எப்பவுமே பெருங்காய தூள் சேர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 விசில் தான், அதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் குறைவான மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம 4-5 விசில் மட்டும் போதும். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணலான்னு பார்த்துலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 பட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு வேறு ரொம்ப ஸ்பைஸியாக சேர்க்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 4-5 பால் பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக சேர்க்குறவங்க அப்படின்னா தனியாக சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து மிக்சியில் எப்பவுமே சேர்த்து இதோட அரைச்சிருவோம் குழம்பு வைக்கும்போது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1-2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போது மட்டனும் வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 5 விசில் வந்தது, நான் இறக்கிட்டேன். பார்க்கலாமா, பாருங்கள் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மசாலா போடாமல் வெறும் மட்டன் மட்டும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும். சில பேருக்கு வந்து அந்த வாடகைகள் பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலாம், மசாலா வேர்க்கடலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸை அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம அதில் உள்ள தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறையா அதில் எப்படி மசாலா இருக்கோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மறுபடியும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கறி இருக்கும், 1/2 கிலோ கறிக்கு இந்த அளவு சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருவோம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் கறிக்கு மட்டும் நம்ம சேர்த்து இப்போ மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம அதுக்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நமக்கு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் குழம்பு இல்லைன்னு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா குழம்பு திக்காக நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நம்ம தாளிக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாவோட சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 பட்டை சேர்த்துருக்கேன், பட்டை சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோட அன்னாசி இப்போ வேறு எதுவும் சேர்த்து தாளித்து விடனாலும் நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கரம் மசாலா வர சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்புறம் ரொம்ப அந்த கரம் மசாலா வடையை அடிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சேர்க்கல. நம்ம இப்போ தாளிச்சு இதோட சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தலை இருந்தால் லாஸ்ட்டு ஃபைனலாக மல்லித்தலை நம்ம தூவி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நமக்கு மட்டன் குழம்பு நம்ம குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டோம். அப்புறம் மசாலா எல்லாமே தனியாக சேர்த்துருக்கோம். மொத்தமாக மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். பட் ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்மளோட சேனல் பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ரெகுலர் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நம்மளோட சேனலை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்டர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.